அழகான கருடனோட சில கேள்விகளுக்கு விஷ்ணு பகவான் பதில் சொல்ற விதமாய் எழுதப்பட்ட ஒரு நூல். அணுவாக இருந்தாலும் உலகமாக இருந்தாலும் அனைத்திலும் நிரம்பியிருக்கக்கூடிய இறைவனால் உருவாக்கப்பட்ட உயிரினங்கள்லயே மனித பிறப்பு தேவர்களோட பிறப்பை விட உயர்ந்ததுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஒரு குழந்தை பூமியில பிறக்கிறது இன்னைக்கு ஒரு தவமாவே மாறிக்கிட்டு வருது. ஆனா நம்ம முன்னோர்கள் ஒரு குழந்தை பிறந்தா இந்த குழந்தை எதுக்கு பிறந்திருக்குன்னு அந்த குழந்தையோட ஜென்ம பிறவி பலன் என்னன்னு தான் யோசிப்பாங்களாம். எதுக்காக உயிர்கள் பூமியில பிறந்து இன்னல்களையும் துன்பங்களையும் அனுபவிக்குதுன்னு, ஏன் சில உயிர்கள் மட்டும் எந்த விதமான துன்பமும் அனுபவிக்காம மகிழ்ச்சியா வாழுதுங்கிற பரம ரகசியத்தை உடைக்கிற விதமா நம் முன்னோர்கள் கடைபிடிக்க சொன்ன மிகப்பெரிய மனுஷனோட ஒழுக்க நெறி தான் இந்த கருட புராணம். காசியப்ப முனிவர் கத்ரு வினதைங்கிற ரெண்டு பெண்களை திருமணம் செஞ்சுக்கிறாரு. தன்னோட மனைவி மீது கொண்ட அதிக அன்பின் காரணமாக தன்னோட ரெண்டு மனைவிகள் கிட்டயுமே உங்களுக்கு என்ன வர வேணும்னு கேக்குறாரு. இரண்டாம் மனைவி கத்ரு, எனக்கு திறமையும் வேகமும் அதிகமாயிருக்கிற 1000 குழந்தைகள் வேணும்னு கேக்குறா. முதல் மனைவி வினதை, எனக்கு 1000 குழந்தைகளை விட அதிக பலம் கொண்ட 2 குழந்தைகள் வேணும்னு கேக்குறா. இவங்களுடைய வரங்களை காசியப்ப முனிவர் வழங்குறாரு. இந்த வரங்கள் நிறைவேறும் விதமா இரண்டாம் மனைவி கத்ரு 1000 முட்டைகளையும் முதல் மனைவி வினதை 2 முட்டைகளையும் இடுறாங்க. கருட புராணத்துல குறிப்பிடப்படுற இந்த பெண்கள் எதுக்காக முட்டையிடுறாங்கிறத நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.